நடந்து முடிஞ்ச இந்திய விசேஷ ஆசிரியர் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையேயான ஐந்தாவது உலக கோப்பை போட்டியில ஆஸ்திரேலிய அணி மோசமான முறையில தோத்துருக்காங்க. இந்த தோல்விக்கு பிறகு ஆஸ்திரேலியாவுடைய கேப்டன் பேட் கமிங்ஸ் பல விஷயங்கள் பேசியிருக்காங்க, அதை பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல இந்த மேட்ச்ல முதல்ல டாஸ் வெற்றி பெற்று பேட்டிங் ஆடிய ஆஸ்திரேலிய அணி 199 ரன்கள் மட்டுமே அடிச்சு அனைத்து விக்கெட்டையும் இழந்தாங்க. பின்னர் களமிறங்கிய இந்திய அணியுடைய தொடக்க மோசமா இருந்தால விராட் கோலி கேஎல் ராகுலுடைய பொறுப்பான ஆட்டத்தால 6 விக்கெட் வித்தியாசத்தை இந்த மேட்ச்ல ஜெயிச்சாங்க. சோ இந்த தோல்விக்கு பிறகு பேசிய பேட் கமிங்ஸ், நாங்க இந்த போட்டியில 50 ரன் குறைவா அடிச்சோம், 200 கீழே அடிச்சு அதை வெல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்திய அணியுடைய பவுலிங் சிறப்பா இருந்துச்சு, அந்த அணியுடைய ஸ்பின்னர்ஸ்கள் எங்களை மிரட்டிட்டாங்க, எங்களை மிரள விட்டுட்டாங்க, அவங்களுடைய ஸ்பின்னர்ஸை எதிர்கொண்டு விளாடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இருந்தாலும் நாங்க 250 ரன்களுக்கு மேல அடிச்சிருக்கணும், 199 ரன் தான் அடிச்சிருந்தோம். எங்கனிலையும் ஸ்பின்னர்ஸ்கள் இருக்காங்க, அவங்களும் இந்திய ஸ்பின்னர்ஸ்கள் போல விளையாடணும்னு நான் நினைக்கல. அவங்க அவங்களுடைய ஆட்டத்தை கொடுத்தாங்க. அந்த கேட்ச் வாய்ப்பு மறக்கக்கூடிய விஷயம், அந்த கேட்சை பத்தி நான் அதுக்கப்புறம் நினைக்கவே இல்லை. ஸோ அந்த கேட்சை பிடிச்சிருந்தா 10 ரன்னுக்கு இந்தியா 4 விக்கெட் இழந்திருப்பாங்க, அது ஒரு கனவா இருந்திருக்கும். ஆனா அது நடக்காம போச்சு, அப்படி நடந்திருந்தா கூட நாங்க ஜெயிச்சிருக்கலாம், ஆனா அது கனவா மாறிடுச்சு. ஸோ இந்த போட்டியை பொறுத்தளவுல எதிரணியை சேர்ந்த கேஎல் ராகுல் விராட் கோலியுடைய பேட்டிங் சூப்பரா இருந்துச்சு. களத்துக்கு ஏற்றாற் போல அவங்க தொடக்கத்துல பொறுமையா விளாண்டு அதுக்கப்புறம் பீச் பேட்ஸ்மேனுக்கு சாதகமா மாறும்போது அதிரடியை காட்டினாங்க. ஸோ எங்களுடைய பேட்டிங் தான் இந்த மேட்ச்ல சொதப்பலாயிருச்சு. ஸோ ஒரு 250 ரன்லாம் அடிச்சிருந்தா இந்த மேட்ச்ல கண்டிப்பா நாங்க ஜெயிச்சிருக்கலாம், அதற்கான வாய்ப்பு அனைத்துமே இருந்துச்சு. ஸோ இந்த வேர்ல்டு கப் தொடர்ல இன்னும் 9 மேட்ச் எங்களுக்கு இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த தோல்வி எங்களுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு பேட் கமிங்ஸ். ஸோ பேட் கமிங்ஸோடைய இந்த ஸ்பீச்சை பற்றியும் ஆஸ்திரேலிய அணியோடைய இந்த தோல்வியை பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்தை கவனம் லீவ் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.